உங்களுக்கு ஒரு மூணு காயின் மேஜிக் ஈஸியா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேஜிக் பண்ணலாம். இந்த மேஜிக் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்க வந்து ஒரு சின்ன கா மேலே கை வச்சுங்க. அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தள்ளுங்க. அது இங்க இருந்த காயின் மேஜிக், இங்க இருந்த காயின் இங்க வந்துச்சு பாருங்களா. அப்படி இந்த ஒட்டில் அது அப்படியே இப்படி ரொட்டேஷன்லயே, அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி டிடியூ பண்ணிட்டு கேஷுவலா எடுங்க. எடுத்துட்டு டிடியூ பண்ணி விட்டுட்டீங்கன்னா காயின் மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த மேஜிக் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு வாட்டர் கேன் இருக்குது. இங்கே இந்த ஒரு காயின் இருக்குல்ல, இந்த காயின் இப்போ உள்ளே போதா பண்ணுவேன். போடல, 1, 2, 3. இப்போ இந்த மேஜிக் எப்படின்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மேக்னட்டும் ஒரு சின்ன வாட்டர் கேன் போதும். இந்த காயின் என்கிட்டே தான் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு மேக்னெட் எடுத்து அந்த காயினோட அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இந்த அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியாது, புரியுதா? இந்த இடத்துல தெரியாது. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிக்கும் போது 1, 2, 3 காயின் இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல காயின் இருக்கும், இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த மேஜிக் போகலாம். என்கிட்ட இப்போ ஒரு காயின் இருக்குது பாருங்கிட்ட, ஒரு காயின் இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த காயின் வந்து எங்க என்னோட ரைட் ஹேண்ட்ல தான் இருக்கு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு பாருங்களா. இந்த மேஜிக் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்கன்னா, அதாவது நான் இப்படி ஸ்லோ அதாவது இப்படி பண்ணும்போது அந்த அந்த காயின் அந்த சைடு போய் நம்ம இப்படி மூடிடணும். அப்படி மூடினா நம்மளுக்கு அப்படி எடுக்கும்போது காயின் அந்த சைடு போன மாதிரி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.